हेलो फ्रेंड्स, वेलकम टू दना समेल। इन्नैक्कु नम्म किचनில் பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா மஷ்ரூம் பிரியாணி। வாங்க மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை புதுசா பார்க்கறீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற புத்தம் புது வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இப்போ வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு பாக்ஸ் மஷ்ரூம் எடுத்துருக்கேன், அதை நீல வாக்கில் கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, மூணு பச்சை மிளகாய் கீனி வச்சுருக்கேன், ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், ரெண்டு டம்ளர் அரிசி பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன் ஊற வச்சு வச்சுருக்கேன், தேவையான அளவு எண்ணெய், கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, சில்லி பவுடர், ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு, மூணு லவங்கம், ஒரு மராட்டி மொக்கு, ரெண்டு ஏலக்காய், பட்டை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ப்ரெஷர் குக்கர் வச்சுருக்கேன், அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை, கிராம்பு, லவங்கம் எல்லாமே சேர்த்துடலாம். இப்போ கூடவே வெங்காயமும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் இது நல்லா கலர் மாறட்டும். இப்போ மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன், ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு. இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்துட்டு தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிருக்கு. இப்போ தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிருக்கு. கூடவே இப்போ கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்து வச்சுருந்தோம், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ மஷ்ரூமை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு ரெண்டு வதக்கு வதக்குனதுக்கப்புறம் நம்ம மசாலா பொருளை சேர்த்துக்கலாம். இப்போ அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன், கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், ரெண்டு ஸ்பூன் வெறும் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் நல்லா மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும். அப்போ தான் அந்த மஷ்ரூமில் காரம்லாம் நல்லா உரைக்கும். இப்போ நல்லா வதங்கியிருக்கு. இது கூட நம்ம கழுவி வச்சுருக்க பாசுமதி ரைஸை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ரெண்டு கப்பு பாசுமதி ரைஸ் எடுத்துருக்கேங்க. இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ அரிசி சேர்த்துட்டேன். இந்த கப்பால் தாங்க நான் ரெண்டு கப் அரிசி எடுத்தேன். இதால் மூணு கப்பு தண்ணி எடுத்துக்கோங்க, ஒன்றுக்கு ஒன்றரை. இப்போ தண்ணி சேர்த்துக்கிறேங்க, மூணு கப்பு தண்ணி சேர்த்துட்டேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கப்புறமா நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் சேர்த்தாச்சு. இது ரெண்டு விசில் வரட்டும், நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டு விசில் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், நம்மளோட மஷ்ரூம் பிரியாணி ரொம்ப சூப்பராக உதிரி உதிரியாக கிடச்சிருக்கு. பாருங்கள், குழையாமல். நீங்கள் ஒன்றுக்கு ஒன்றரை தண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப கரெக்டாக வருங்க. ஒருவேளை அரிசி கொஞ்ச நேரம் ஊறிடுச்சுன்னா ஒன்றே கால் டம்ளர் வச்சுக்கோங்க, ரொம்ப சூப்பராக கிடைக்கும் நம்மளோட பிரியாணி. பாருங்கள், ஒரு அரிசி கூட உடையாமல் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இது கூட ஆனியன் ரைத்தா வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தனா சமையல லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் தனா சமையல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புத்தம் புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ்.